ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிப்ஸ் ஃபார் ஹவர் இன்றைக்கி நம்ம நெய் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த நெய் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம் ரொம்ப குறைவான பொருட்களே போதுங்க வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நெய் ரைஸ்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய்ங்க நாலு பெரிய வெங்காயத்தை நேராக வாக கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ரெண்டு பேயில மாராட்டி மூக்கு ரெண்டு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சம் சோம்பு ரோஜா இதழ் அவ்வளோதாங்க இப்போ வாங்க நெய் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நெய் சாதம் பார்த்திங்க அப்படின்னா நான் குக்கரில் தான் செய்ய போகிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து வச்சிருக்க நெய்யும் சேர்த்திக்கோங்க எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும் எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மாராட்டி மூக்கு வேயிலை சோம்பு கிராம்பு பட்டை ரோஜா இதில் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க போட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு முப்பது செகண்ட் போல் இருந்தால் போதுங்க இப்போது ஒரு முப்பது செகண்ட் போல் ஆயிடுச்சு கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயே சேர்த்திக்கலாங்க பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் உள்ள சேர்த்து நல்லா பொன்னேரமாக வதக்கிக்கலாங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுங்க வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இந்த நெய் சாதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இந்த நெய் சாதம் செய்ய குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது வெங்காயம் பொன்னேரமாக ஆயிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நெய் சாதத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக இருந்தால் போதுங்க தக்காளி சாதம் போல் அதிகமாக தேவைப்படாது ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா அழியில் பிடிச்சிக்கும் வெங்காயம் வதங்கும் போது நல்லா வெங்காயம் வதங்காது அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லாஸ்ட்டாக போட்டுக்குவாங்க இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு இப்போது நம்ம அரிசியாக உள்ளே சேர்த்திக்கலாங்க அரிசி பார்த்திங்க அப்படின்னா நான் மூணு டம்ளர் எடுத்துருக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் அரை மணி நேரம் அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கங்க அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க நீங்கள் அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவினிங்க அப்படின்னா அரிசி வந்து ஊறுனால நல்லா உடஞ்சிரும் அப்போ நமக்கு சாதம் வந்து குலகுழப்பாக போயிடும் அதனால் அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறம் வைங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரிசி போட்டாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும்ங்க ஸ்டவ் சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு தண்ணியை சேர்த்திடுறாங்க நான் நாலு டம்ல தண்ணி அலந்தி வச்சுருக்கேன் இப்போது தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கசந்தாப்பில் இருக்கணும் அப்போ தான் வந்து சாதத்துக்கு கரெக்டாக இருக்குங்க சாதம் சாப்பிடும்போது இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கொதி வரட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து சாதத்துக்கு ஈக்குவலாக ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் இல்லை அப்படின்னா நெய் சேர்த்திக்கலாங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்திக்கோங்க நாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்ததுனால நமக்கு வந்து சாதம் பளபளன்னு வருங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சேர்த்தணும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாதமும் தண்ணியும் சமமாகிருச்சிங்க இப்போது நம்ம குக்கரோட மூடி போட்டு விசில் போட்டுக்கலாங்க ரெண்டு விசில் விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போல் சிம் ஃப்ளேம்மே வச்சுருங்க விசில் அடங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்மளுடைய நெய்யை சூப்பராக வந்துருக்குங்க இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயத்தை நல்லா பொன்னாரமாக வதக்கி போட்டிருக்குங்க இப்போ நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் சாதம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அடியிலேயே பிடிக்கலிங்க நல்லா சூப்பராக பழப்பலன்னு வந்திருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது இப்போ நெய் சாதம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரெடி ஆகிருச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிப்ஸ் வர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனில் ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ பண்ணோம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்